நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் இந்த சமய அறநிலையத்துறையிலருந்து பல்வேறு பணிகளுக்கான வேலை அதாவது பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் இரவு காவலர் ஓட்டுநர் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியிருக்கு ஸோ இதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் எப்படி விண்ணப்பம் செய்கிறது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் எங்கள் கிட்டேருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் ரீச் ஆகும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ திருவேற்காடு மற்றும் அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திருக்கோவிலில் காலியாக இருக்கக்கூடிய இளநிலை உதவியாளர் ஓட்டுநர் கடைநிலை ஊழியர் போன்ற இருபத்தி மூன்று பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கு ஸோ என்னென்ன பணிக்கு எவ்வளவு சேலரி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் பணி வந்து பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் மற்றும் ஓட்டுநர் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஆறுநூறுவா வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து கடைநிலை ஊழியர் இதனுடைய சேலரி பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறுபா சொல்லியிருக்காங்க அடுத்து உதவி மின் பணியாளர் இதனுடைய சேலரி பதினாறாயிரத்தி அறநூறு ரூபாயிலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறுபா சொல்லியிருக்காங்க அடுத்து அம்மன் படப்பள்ளி பரிசாரகர் பெருமாள் கோயில் மடப்பள்ளி ஆகிய மூன்று பணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறுபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்து ஒத்து தாளம் ஆகிய பணிகளுக்கான மாத வருமானம் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஆறுநூறுபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்து டமாரம் திருச்சினம் போன்ற பணிகளுக்கான மாத வருமானம் பதினோராயிரத்தி ஆறுநூறு ரூபாயிலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க முடி கொட்டகை மேஸ்திரி இதனுடைய சேலரி பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறுரூவா சொல்லியிருக்காங்க குழாய் பராமரிப்பாளருக்கு பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபாயிலேருந்து ஐம்பதாயிரத்தி அறநூறுரூவா வரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்து தமிழ் புலவர் இதனுடைய சேலரி பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறுரூவா வரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் திருவேற்காடு இந்த கோவிலிருந்து கேட்டிருக்காங்க ஸோ இப்போ என்னென்ன பணிகளுக்கு எவ்வளவு சேலரி அப்படின்றத பார்த்துடலாம் அர்ச்சகர் பணிக்கு வந்து பதினோராயிரத்தி அறநூறு ரூபாயிலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுபா சொல்லியிருக்காங்க ஓதுவார் பணிக்கு மாத சம்பளம் பன்னெண்டாயிரத்தி அறநூறு ரூபாயிலேருந்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரூபா சொல்லியிருக்காங்க அடுத்து பரிசாரகர் இதனுடைய சேலரி பதினோராயிரத்தி ஆறுநூறு ரூபாயிலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்து அருள்மிகு ஊன்றீஸ்வரர் திருக்கோவில் பூண்டி கிராமம் திருவள்ளூர் மாவட்டம் இங்கே வந்து அர்ச்சகர் பணிக்கும் இரவு காவலர் பணிக்கும் கேட்டிருக்காங்க சேலரி பதினோராயிரத்தி அறநூறு ரூபாயிலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் இந்த சமய அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு செய்திகள் பார்த்தோம் மூன்று கோவில்கள்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பணிகள் என்னென்னா அதனுடைய சேலரி என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பொதுவான தகுதி அது என்னன்றதை பார்த்துடலாம் ஒவ்வொரு பணிக்கும் தனித்தனியான தகுதிகள் வந்து சொல்லியிருக்காங்க அதன்படி பார்க்குறப்போ எட்டு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருப்பவர்கள் வயர்மேன் எலக்ட்ரிக்கல் பிளம்பர் பிரிவில் ஐடிஐ முடித்தவர்கள் தமிழ்துறையில் இளநிலை முதுநிலை பட்டம் பெற்றவர்கள் மற்றும் இந்து சமய பாடசாலையில் பயின்று சான்றிதழ் பெற்றவர்கள் தமிழில் நன்றாக படிக்க எழுத தெரிந்தவர்கள் சம்மந்தப்பட்ட பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஜாபுக்கும் ஏற்ற மாதிரி மினிமமாக வந்து எயித்து அவர் டென்த்து படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அண்ட் டிரைவர் ஜாபுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்கணும் ஓட்டுநர் லைசன்ஸ் இருக்கணும் அண்ட் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட்னா வயர்மேன் எலக்ட்ரிக்கல் பிளம்பர் இந்த பிரிவில் நீங்கள் ஐடிஐ படித்தவங்க விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் எவ்வளோன்றதை இப்போ பார்த்துலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டேரெக்ட் இன்டர்வியூ தான் நடக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ முகவரி வந்து பார்த்தீங்கன்னா இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திருக்கோவில் திருவேற்காடு சென்னை ஆறு லட்சத்தி எழுபத்தி ஏழு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட கோவிலில் போயிட்டு டேரெக்டாக கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய கல்வி தகுதி சான்றிதழ் ஓட்டுநர் உரிமாமன் உங்களுடைய பேசிக்கான இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ் நம்ம சொன்னோம் இல்லையா அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு இணையதள முகவரி கொடுத்துருக்காங்க டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஹெச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் என் அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் மேற்கூறிய விவரங்களை இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுச்சுன்னா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி தேதியும் வந்து கொடுத்துருக்காங்க தேதி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை போயிட்டு அனுப்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல பயனுள்ள தகவல்கள் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இந்த நேர்ந்திரங்கள் தேங்க் யூ ஃபார் வச்